எதையுமே பெருசா நினைச்சாதான் சிறுசாவது கிடைக்கும். நிலவ பிடிக்கணும்னு நினைச்சாதான் மரத்தோட உச்சியவாது தொட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாம் நினச்சது மாதிரியே கிடைக்கணும்னா என்ன பண்ணணும், நம்மக்கிட்ட என்ன வேணும்? நிச்சயமாக நமது எண்ணங்கள் உயர்வாக சிந்திக்கும் போது நமது உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். பிறருக்கு உதவக்கூடிய மனப்பான்மையோடு யாருக்கும் தீங்கு செய்யாத எண்ணமும் இருக்கணும். இருந்தால் தான் நாம் நினச்சது அப்படியே கிடைக்கும். எண்ணங்கள் சக்தி வாய்ந்தது. செயலாக மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையே தீர்மானிக்கக்கூடியதும் அதுதான். இதற்கு சிறந்த உதாரணம் ரேடியத்தை கண்டுபிடிச்ச மேரி கியூரி. வறுமையிலேயே பிறந்து வாழ்ந்து படிக்கக்கூட பணம் இல்லாமல் தாம் வேலை செஞ்சு அதில் கிடைச்ச பணத்தில் தாம் மட்டும் இல்லாமல் தன்னோட சகோதரியையும் படிக்க வச்சு நிறைய கஷ்டங்களுக்கு நடுவில் ரேடியத்தை கண்டுபிடிச்சாங்க. ஒரு லேபு கூட அவங்களால அமைக்க முடியாமல் அதுக்காக வீட்டில் இருந்த ஒரு பகுதியவே அவங்க லேபாக பயன்படுத்திக்கிட்டு அதை சோதித்து பார்க்கக்கூட பணம் செலவழிக்க முடியாமல் தன்னையே ஒரு எக்ஸ்பீரிமெண்ட்டாக பயன்படுத்தி கண்டுபிடிச்சாங்க. தான் கண்டுபிடிச்ச பொருள் மருத்துவ உலகத்தில் மாபெரும் சாதனையை புரிய போது, பல்ல பேரோட வாழ்க்கையை மாற்ற போது, எத்தனையோ நோய்களை தீர்க்க போது அப்படின்னு தெரிஞ்சப்ப அவங்க அதை பணத்துக்காக விற்கலை, அதை எல்லாருக்கும் இலவசமாக கொடுத்தாங்க. எப்படி ஒரு வறுமையிலே வாழ்ந்தவங்களால், பணத்தையே பார்க்காதவங்களால், எந்த செல்வ செழிப்பிலையும் இல்லாதவங்களால எப்படி கொடுக்க முடிந்தது? ஏன்னா அவங்களுடைய எண்ணம் உயர்வாக எண்ணியது. அதனால தான் ரொம்ப வாழ்க்கையில் அடிமட்டத்தில் இருந்த அவங்களால மாபெரும் சாதனையை, உலகத்தில் பெரிய பெரிய ஆய்வகங்களால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு பொருளை அவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சது. அந்த உயர்வான எண்ணம் அவங்க எதை நினச்சாங்களோ அதை கிடைக்க வச்சது. அந்த கிடைக்க வைத்தது அவர்களுடைய தூய்மையான எண்ணத்தால் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கிடைச்சது. அதனால் நாம் எதையுமே உயர்வாக எண்ண வேண்டும். ஆனால் அந்த உயர்வாக எண்ணியது நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நாம் மனதளவில் தூய்மையாக இருக்க வேண்டும். தூய்மையாக இருந்தால் நாம் எதை எப்படி நினச்சோமோ அது நமக்கு அப்படியே கிடைக்கும்.